நம்ம கேரளா ட்ரிப் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிப்ஸ் வாங்கணும் இப்படி வீட்டுக்கு வரதுன்னு பார்த்தோம். ஸோ சிப்ஸ் வாங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேரளால இருந்து தமிழ்நாடு போற ஹைவேஸ்ல பிளாண்டேன்ன்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிப்ஸ் கடை இருக்கு. இந்த கடையோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ராஜா சிப்ஸ். இது பக்கத்துலயே நிறைய கடைஸ்லாம் இருக்கும். இந்த கடை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்பெஷல். வெறும் நேந்திரபழம் சிப்ஸ் மட்டும் கிடையாது, அல்வா, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பிரெட், அப்புறம் வந்து புளி உருண்டை, அந்த எள்ளுருண்டை, அப்புறம் ஸ்வீட்டு சிப்ஸு, கார சிப்ஸு, பால்கோவா, அப்புறம் சாக்லேட்டு, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா அப்படியே பக்கத்துலேயே வந்து சுட சுட வந்து அவங்க போட்டே இருப்பாங்க. அண்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ கஸ்டமர் கேரிங் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். அண்ட் நம்ம கேட்குற சிப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டக்கு டக்குன்னு எடுத்துக்கணும். அண்ட் சாம்பிள் கேட்டிங்கனாலும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சிப்ஸ் வந்து கண்டினியூவாக போட்டுன்னே இருப்பார். அண்டு சூடாக போகிற சிப்ஸை கூட நம்ம கேட்டால் வந்து தருவாங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு, காரம், அதெல்லாம் இருந்துச்சு. நான் எல்லாமே வந்து ட்ரை பண்ண எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. அதில் ஒரு ஒரு கிலோ வந்து வாங்கியாச்சு. அண்ட் ப்ரைசிங் வரப்பையும் கொஞ்சம் நமக்கு சீப்பாக வந்து கிடைக்கும். அண்ட் பெஸ்டான குவாலிட்டிலையும் வந்து கிடைக்கும். இங்கே வந்து ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா கோகனட் ஆயில் வந்து யூஸ் பண்ணுறது கிடையாது. ஆனால் நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கலாம். இவங்க வந்து விறகடுப்பில் தான் வந்து செய்கிறாங்க. அந்த டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு ஃப்ளேவர் வந்து கொடுக்குது. அண்ட் தென் இதோட ப்ரைசிங் வரப்போ 1 kg வந்து பார்த்தீங்கன்னா 160 rupees அப்படின்னு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் அல்வாவும் சேர்த்து வாங்குறப்போ இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கூட பண்ணி தருவாங்க. 160 அதிகமாக கம்மியான்றது இங்கே கம்மான சொல்லுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்மி தான். நீங்கள் வந்து கம்மியாக இதோட வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கடையோட லொக்கேஷன் உங்களுக்கு கரெக்டாக நான் சொன்னது புரியல. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லொக்கேஷன் வந்து நான் வந்து பின் பண்ணுறேன். அதை வச்சு நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணி போய்க்கலாம். அண்ட் தென் வந்து இந்த கடையோட தான் இந்த கடையோட பேர். அண்ட் இது பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கடைஸ்லாம் இருக்கும். அண்டு இன்னொரு டீ கடை ஒன்று இருக்கும் பக்கத்தில், அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா K49 அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அதையும் வந்து நான் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன். இந்த அண்ணன்கிட்ட வந்து யாராச்சும் நீங்கள் சிப்ஸ் கடைக்கு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட நம்ம வீடியோ காட்டுங்க. அவர் வந்து எல்லாத்துக்கும் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணார். ஆனால் வந்து அவர்கிட்ட நான் வந்து சேனல் பேர் வந்து சொல்லலை. ஸோ வந்து நீங்கள் சப்போஸ் அந்த கடைக்கு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோ வந்து அவர்கிட்ட காட்டுங்க. அவர் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பார். அண்ட் தென் இந்த சிப்ஸ் கடையில் வந்து எல்லாத்தையும் பார்த்தாச்சு. அண்ட் ஆப்போசிட்டில் அந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடை ஒன்று இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்நாக்ஸ் ஐட்டமும் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. அண்ட் அண்ணனும் வந்து பார்த்தீங்கன்னா தரமாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நல்லா சூப்பராக வேலை செஞ்சிருந்தார். அப்படியே சிப்ஸ் கடைக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் KL49 டீ ஸ்பாட் அப்படின்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மில்க் ஷேக்லேருந்து சர்பத்துலேருந்து எல்லாமே வந்து பண்ணி தருவாங்க. அண்டு ஃப்ரெஷ் ஜூஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் தான். அண்டு ஹார்லிக்ஸு, டீ, காஃபி எது வேணால் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம கேட்டதுக்காக பால் சர்பத் வந்து போட்டிருக்காரு. அப்படியே பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமான மெத்தடில் தான் போடுவார். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணிட்டாரு. புது மிக்ஸி ஜார் போல் தான் இருக்குது பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதில் வந்து பாலை வந்து பிரித்து ஊற்றிட்டாரு. அதுக்கு முன்னாடி வந்து சர்க்கரையை போட்டுட்டு அப்புறமேட்டா வந்து அந்த சர்பத்து ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து பார்த்தீங்கன்னா ஊற்றிட்டாரு. அதுக்கப்புறமேட்டா வந்து பாலை வந்து பார்த்தீங்கன்னா பிரித்து ஊற்றிட்டாரு. அதில் பால் வந்து பார்த்தீங்கன்னா பச்சையான பால் தான் வந்து ஊற்றினாங்க. எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம சாப்பிட்டதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க பாலை. ஆனால் இவர் வந்து பச்சையாக பாலை வந்து ஊற்றிட்டார். அதில் ஊற்றுனதுக்கப்புறமேட்டா அதில் வேறு என்ன போடுறாரு பார்ப்போம். ஃபஸ்ட்டு எதுவுமே போடாமல் வந்து பார்த்திங்கன்னா மிக்சியில் போட்டு வந்து அரைக்கிறாரு. அண்ட் அரைச்சதுக்கப்புறமேட்டா வந்து பார்த்திங்கன்னா பூஸ்ட் பாக்கெட் ஒன்று எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், பூஸ்ட் எடுத்துட்டாரு. பூஸ்ட் எடுத்து அதில் வந்து கொட்டுறாரு. எதுக்குன்னு தெரில, பூஸ்ட்டு கொட்டினா அதான் பால் சர்பத் பொழுது. ஒரு ஒரு இடத்த ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க. இவர் இந்த மாதிரி செஞ்சார். ஆனால் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்லாம் நல்லா தான் இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஒரிஜினலாக பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அந்த பஞ்சாமரதம் வந்து டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லைட்லி வந்து ஃபீல் ஆச்சு. அண்டு குட் தான், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் லெமன் சோடா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து லெமன் சர்பத் அது வந்து நல்லா ட்ரெண்டிங்காக நல்லா நிறைய பேர் வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. அண்டு ஃப்ரெஷ் ஜூஸஸ்ன்னு வரப்போ இங்கே மாதுளை, அப்புறம் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸ்டார்ஸ்ன்னு வரப்போ இங்கே பேப்பர் ஸ்டார்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் கேரளா சைட் ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. நான் எல்லா ஜூஸ்கள்லையுமே வந்து பார்த்த வரைக்கும் பேப்பர் ஸ்டார்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு குட் தான். அண்டு ஒரு மிக்ஸ் பண்ணது ஃபுல்லாக வந்து கிளாஸில் ஊற்றிட்டாரு. ஊற்றிட்டு வந்து அந்த ஷாப் ஓட்டு நம்மகிட்ட வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் டேஸ்ட் பண்ணுறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருந்துச்சு. லெமன் சோடாகனு வரப்ப அந்த லெமன் சர்பத் வந்து பார்த்திங்கன்னா லெமன் போட்டுட்டு அப்புறம் சர்பத்தை ஊற்றிட்டு நல்லா ஊற்றிட்டு அந்த வெதை போட்டுட்டு அண்டு சர்க்கரை போட்டு வந்து கலக்கி தராங்க. நல்லா வந்து சூப்பராக இருந்துச்சு.
கடையில் இருக்கிற அண்ணன் நமக்கு எந்த டவுட் கேட்டாலும் வந்து சூப்பராக வந்து ஐடியம் பண்ணி கிளியர் பண்ணி கொடுத்தாரு. தமிழ்நாடு ரீச் ஆகும். வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.